நண்பர்களே, நான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பணம் எல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணனால நமக்கு மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நமக்கு வந்து சேனலில் வியூஸும் போகாது, நிறைய சப்ஸ்கிரைபரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். உடனே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, புதுசாக ஒரு சேனலை ஆரம்பித்து வீடியோ போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புதிய ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நண்பர்களே, என்னென்னா அதில் மிஸ்ட்ரி வீடியோ, அடுத்தது வந்து கோஸ்ட் ஸ்டோரி, இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள், இன்ஃபர்மேஷன் வீடியோ, இந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் தான் அதில் நான் போட்டுட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூடியூப்லேருந்து என்னட்ட சொல்கிறேன்னா, இந்த சேனலை நீங்கள் ரிக்கவர் பண்ணி ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னா உங்களுக்கு 90 நாள் ஆகும். 90 நாளைக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த அப்ளை பண்ணுறது வந்து உங்களுக்கு நீங்கள் சரியாக எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷனை வந்து திரும்பவும் நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்க கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நம்ம அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உள்ள இதில் வீடியோஸ் வந்து வியூஸ் போகலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டராகவும் வந்து நம்ம வீடியோ போட்டாச்சுன்னா செக் பண்ணோம், இதில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்திருக்காங்களா, காப்பிரைட்ஸ் அதாவது மியூசிக்கு தேவையில்லாத ஏதாவது எடுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு கம்ப்யூட்டர் தான் செக் பண்ணி நமக்கு காசு கிடைக்க மாதிரி பண்ணுவோம். இப்போ என்னென்னா, மனுஷங்க மனிதர்கள் வந்துருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சுன்னா அந்த மிஸ்டேக் பண்ண சேனலில் கரெக்டாக வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேற்கொண்டு இவங்க ஏதாவது திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறாங்களா, இவங்க சேனலை வந்து மொத்தமாக மூடிடலாமா, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சினாலே நீங்கள் ஒரு சிங்கிள் பிட்டு, சின்ன ஒரு துண்டு கூட அடுத்தவங்க வீடியோ எடுக்க முடியாது, மியூசிக் ஒன்றும் எடுக்க முடியாது, பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம ஒரு காமெடி வீடியோ எடுத்தோன்னா அதுக்கு ஒரு சின்ன மியூசிக் வச்சுருப்போம், அது எடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பார்த்து பார்த்து பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு என்னென்னா, முன்னாடி இருந்த மாதிரி வியூஸ் போகணும்னா நான் என்ன பண்ணா, பழைய மாதிரி கொண்டு வரணும். ஸ்டார்டிங்கில் என்னென்ன பண்ணணும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தாச்சுன்னா மேபி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம். அந்த 90 நாளைக்கும் வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படி சும்மா இருந்தாலும் சரியாகாது. அதுக்கான என்னென்னா, நம்ம இன்னொரு சேனலை ஆரம்பிக்கிறோன்னா அந்த சேனலும் இந்த சேனலும் ஒரே இமெயிலில் லிங்க் ஆயிரும், ஒரே சேனலாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரே சேனலில் இருக்கும்போது அதுலேயும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், காசு பார்க்கலாம், இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு சேனலை மானிட்டைசேஷன் பண்ணணும். மானிட்டைசேஷன் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆட்சென்ஸில் வந்து காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், யூடியூப் தரப்புலேருந்தே நமக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் நம்ம என்னென்னா, இந்த 90 நாளையும் நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது. இன்னொரு சேனலை ஆரம்பித்து அதுலேயும் வீடியோ போடுவோம், இதுலேயும் போடுவோம். திடீர்னு ஒரு நாள் வந்து ஓகே, இவங்க கரெக்டான வீடியோ தான் போட்டுட்ருக்காங்க, நல்ல கண்டென்ட் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு வந்து வியூஸ் கிடைக்கும். அப்படி கிடச்சாச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக 90 நாளில் மாண்டேசம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக முன்னாடி மாதிரி வீடியோ பண்ணலாம், அடுத்தவங்க வீடியோவை நம்ம எடுக்க வேண்டாம். ஒரு 25 செகண்ட் வீடியோ தேவையில்லாமல் ஒரு சின்ன அல்ப ஆசையில் எடுத்தேன், அது கொரியாவோ சைனாவோ எங்கே உள்ள வீடியோன்னு தெரியாது. ஒரு ஃபுட்டு வீடியோ 25 செகண்டை தூக்கி என்னோட வீடியோவில் போட்டேன், ஒட்டு மொத்தமாக காலி ஆய்வு கிடக்கு. இவ்வளோதான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ நண்பர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மோக்லி சுக்கியோட ட்ரைனிங் வீடியோ, அது வாய் எப்படி அசைக்குது, லிப் எப்படி அசைக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லேயும் சரி. அதுக்காண்டி நான் 4 வீடியோ வந்து சூப்பராட்டு இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்களோட சாம்பிள் காட்டி அப்படி ஒரு வீடியோ நாலனா நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அதுவும் நம்ம சேனலுக்குள்ளாடியும் கிடக்கு, எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து புதிய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனல்லையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். 90 நாளைக்கு பிறகு நம்ம மீண்டும் நம்ம சேனல் எழுச்சடையும், மௌகுலி சுக்கியை வச்சு நம்ம வீடியோ திரும்பவும் ஆரம்பிப்போம். இப்போ நான் போடுவேன், ஆனால் உங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியலை.
இப்போ நான் இந்த பேசிகிட்டு இருக்க வீடியோ கூட நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களாம் தெரியாது, ஏன்னா வியூஸ் கொடுக்காதனால. பார்க்குறவங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். அது என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வராது உங்களுக்கு, அது எனக்கு தெரியும். இதுதான் அல்காரிதம். ஏன்னா வியூஸை கட் பண்ணிட்டாங்கல்ல, வியூஸை கட் பண்ணால் சப்ஸ்கிரைபருக்கும் போகாது, இந்த மாதிரிப்பட்ட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பரவாயில்ல, நமக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபராவது இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணட்டு அப்படின்னு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு நல்ல வீடியோக்களை நம்ம சந்திக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இருந்து இது வச்சு நீங்கள் நானும் கவனிச்சலை, நான் கேமராவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, ஏதோ ஒன்று நம்ம பஞ்சாங்கத்தை புலம்பி தள்ளோன்னு இவளுக்கு ஒரு கவலை இல்லை, இவன் தானே என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருப்பான். சரி நண்பர்களே, இதுக்கு மேலே பார்க்க முடியலை எனக்கு, இங்கே இருட்டிட்டு வேற வருது. பாய், டேக் கேர்.